அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது ரீசெண்டா வந்த ஜட்ஜ்மெண்ட். ஆல்ரெடி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருந்தது, அதாவது குழந்தைகளோட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செஞ்சு ஒரு மொபைல் போன்ல வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது குற்றம் இல்லை, அதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பினாங்கனாலோ இல்லை ஏதாவது வணிக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த இடங்களில் வந்து அது குற்றமாக கருதப்படும். இப்படின்னு தான் செக்ஷன் 15 ஆஃப் போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்டில் கொடுத்துருக்கிறதா சொல்லி தீர்ப்பாயிருந்தது. இதை வந்து எதிர்த்து அப்பீல் போயிருக்காங்க. அப்பீலில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 15 சப் செக்ஷன் 1 ஆஃப் போக்சோ ஆக்ட், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியல் கிடைக்கிது, சைல்டு குறித்த ஒரு ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியல் அது. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணாமலேயோ இல்லை அழிக்காமலேயோ இது இதை பற்றி தகவலை வந்து தெரிவிக்காமல் அவங்களுடைய மொபைலில் வச்சுருக்காங்க, இல்லை அவங்க வச்சுருக்கக்கூடிய சிஸ்டமில் வச்சுருக்காங்க அப்படின் போது அது அவங்க பொசிஷனில் வச்சுருக்கிறதா தான் அர்த்தம். அந்த அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, மென்ஸ்ரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை வேறு ஒரு நபருக்கு ஷேர் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 என்ன பண்ணுது அப்படின்னா, பீனலைசஸ் போத் த ஆக்சுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரொபகேஷன் டிஸ்பிளே ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி சைல்டு ப்ரோனோகிராஃபி ஆஸ் வெல் ஆஸ் த ஃபெலிசிட்டேஷன் ஆஃப் எனி ஆஃப் த அபவ் மென்ஷன் ஆக்ட். அதாவது ஒரு சைல்டு ப்ரோனோகிராஃபி ஒன்று கிடைக்குது, ஸோ அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, இன்னொரு நபருக்கு அனுப்புகிறாங்க, அதை பல நபர்களுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க. ஸோ இதையே வந்து ஒரு தொழிலாக அதை பல நபருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு தவறான செயல் இல்லை, இது மாதிரியான செயலை செய்யறதுக்காக ஒரு விதத்துக்காக தான் இந்த ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியலை அந்த பர்சன் அவங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஐபேடாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு போட்டு அவங்களுடைய மைண்டை அப்ளை பண்ணுது. 15 சப் கிளாஸ் 3ல ஒரு சைல்ட் ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியலை அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அந்த மெட்டீரியலில் வந்து பொசிஷனில் இருக்காங்க இல்லை அவங்க ஸ்டோரேஜில் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதாவது வணிகமாக அது வேறு யாருக்காவது விற்று அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அது எல்லாமே செக்ஷன் 15 சப் கிளாஸ் 3 படி குற்றம். ஆனால் இந்த இடத்துல அது அவங்க மொபைலில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எதுக்காக அவங்க மொபைலில் வச்சுருக்கணும், எதுக்காக டவுன்லோட் பண்ணணும், எதுக்காக அதை வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணணும், அதை ஏன் டெலீட் பண்ணாமல் இல்லை அதை பற்றின ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்காமல் அவங்கக்கிட்டேயே அவங்க வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு மென்ஸ்ரியா ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதன் மூலமா அவங்க இன்கம் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்க உண்மையாகவே அதில் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க டிசைட் பண்ணது ஒரு சைல்ட் ப்ரோனோகிராஃபிக் மெட்டீரியலை ஒரு நபர் அவருடைய பொசிஷனில் வச்சுருக்காரு அப்படின்னாலே அதை எப்படி பொசிஷனில் வச்சுருக்காங்கன்னு டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவர் ஒன்று ஆக்சுவல் பொசிஷனில் இருக்கணும், இல்லை அவர் வந்து இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு இல்லையா மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் இது போல் ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னும் போதே அது பொசிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் ஒரு ஆர்டனன்ஸை உடனடியாக பார்லிமெண்ட்டை பாஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ போக்சோ ஆக்டில் இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக வரப்போகுது. சிறுவர் ஆபாச படம், அதாவது சைல்டு ப்ரோனோகிராஃபி அப்படின்னு குறிப்பிடப்பட்ட இடத்துல இனிமேல் நம்ம சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் மெட்டீரியல் அப்படின்னும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் அப்படின்னு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிசல்ட் அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி சிறார் ஆபாச படமான சைல்ட் ப்ரோனோகிராஃபி அவங்க ஆன பிக்சர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க மொபைலில் இருக்குது அப்படின்னாலே அது ஒரு அஃபென்ஸாக தான் கருதப்படும். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் ஒன்று அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும். இந்த மாதிரியான இன்டென்ஷன் இல்லாமல் அதை அவங்க வச்சுருக்க போகிறதில்ல, அதனால் இதுவும் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க.